வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். தண்டனை வழங்குவதற்காக அல்ல, நீதி வழங்க புதிய குற்றவியல் சட்டங்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா திடீர் விளக்கம். August 7 கருணாநிதியின் 6வது நினைவு தினம். அமைதி பேரணியில் கலந்து கொள்ள திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதி அழைப்பு. வயநாடு நிலச்சரிவு பேரழிவு மீட்பு பணிகள் குறித்து பிரதமர் மோடியிடம் மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் அறிக்கையை தாக்கல். வயநாடு நிலச்சரிவில் பலியானோர் எண்ணிக்கை 370 உயர்வு. இன்றுடன் 7வது நாளாக மீட்பு பணிகள் தீவிரம். வயநாடு நிலச்சரிவில் மண்ணில் புதைந்த 200 பேரை தேடும் பணியில் இன்று 7வது நாளாக மீட்பு படையினர் தீவிரம். உடல்களை தேடி உறவினர்கள் அலையும் அவலம். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க நடவடிக்கை. மத்திய மந்திரி சுரேஷ் கோபி பேட்டி. நாடு முழுவதும் வாரியத்திற்கு 8.7 லட்சம் சொத்துக்கள். 40 திருத்தங்களுடன் வக்பு வாரிகளுக்கு அடுத்த செக். ஓரிரு நாட்களில் புதிய மசோதா தாக்கல். அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி காட்டிய பள்ளிகளுக்கு பாராட்டு விழா. அமைச்சர் உதயநிதி சான்றிதழ் வழங்கி உற்சாகம். கல்வி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு விளையாட்டும் முக்கியம். அறிவியல் கணக்கு ஆசிரியர்கள் விளையாட்டு வகுப்பை கடன் வாங்க கூடாது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பு. அசாமில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே வேலை. லவ் ஜிகாத்திற்கு 5 லட்சம் அபராதம். ஆயுள் தண்டனை இந்து முஸ்லிம் இடையே நிலம் விற்க கட்டுப்பாடு. முதல் மந்திரி ஜிமாதா பிஸ்வா சர்மா அடுத்த சர்ச்சை. பசுவதை செய்வதாலேயே கேரளாவில் நிலச்சரிவு. இதை நிறுத்தாவிட்டால் மேலும் தொடர் பேரழிவுகள். பகிர்கிளப்பம் முன்னாள் பாஜக எம்எல்ஏ கியான் தேவ் அகுஜா. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு உள் ஒதுக்கீடு தீர்ப்பு. பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்குள் பிரிவினையை தங்கள் கட்சி ஏற்கவில்லை. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி எதிர்ப்பு. மத்திய பிரதேசத்தில் கோவில் சுவர் இடிந்து விழுந்து 9 சிறுவர்கள் பலி. பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம். படுகாயம் அடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம். பிரதமர் மோடி உத்தரவு. அரசியல் தலைவர்கள் எல்லாம் கேரளாவில் நடந்த பேரழிவுக்கு காடுகளை அழித்ததே காரணம் என்கிறார்கள். ஆனால் காடுகளை அழித்ததே இவர்கள்தான். சீமான் சாடல். புதுவை முதல்வர் ரங்கசாமிக்கு 75வது பிறந்தநாள். ஜனாதிபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், நடிகர் விஜய் வாழ்த்து. கட்சி கூட்டத்தில் அநாகரிக பேச்சு. 2 கோடி கேட்டு நாம் தமிழர் சீமானுக்கு திருச்சி எஸ்பி நோட்டீஸ். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து அவதூறு பேச்சு. வட சென்னை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் கபிலன் அதிரடி கைது. 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த சிறையில் அடைப்பு.
பாஜக நிர்வாகி கபிலன் கைதுக்கு அண்ணாமலை கண்டனம். அடக்குமுறையை கைவிட்டு சட்டம் ஒழுங்கை கவனியுங்கள். சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. வரவு செலவு திட்ட அறிக்கையில் தமிழகம் புறக்கணிப்பு தீர்மானம். மத்திய அரசை கண்டித்து 14ஆம் தேதி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். வைகோ தலைமையில் மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். பள்ளி கல்லூரிகள் திறமையாக செயல்படும் பட்சத்தில் பயிற்சி நிறுவனங்களுக்கு அவசியம் எதற்கு? சிபிஐ பொதுச் செயலாளர் டி ராஜா கேள்வி. ₹40,000 கடனை அடைக்க வீட்டு வேலைக்கு சென்ற 16 வயது சிறுமி பலாத்காரம் செய்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய கொடூரம். எம்கேபி நகர் போலீசார் விசாரணை தீவிரம். இன்ஸ்டாவில் ஆபாசமாக பதிவிடுவதாக மிரட்டல். சாலிகிராமம் இளம்பெண் தற்கொலையில் திருப்பம் கல்லூரி மாணவர் கைது. மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையின் ராஜினாமா ஏற்பு ஓரிரு நாளில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. ராகுல் காந்தியின் சாதியை கேட்டு அவமானப்படுத்திய மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் பேட்டி. நெல்லை மாநகராட்சி புதிய மேயர் வேட்பாளராக ராமகிருஷ்ணன் அறிவிப்பு. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே என் நேரு தலைமையில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் கூட்டத்தில் முடிவு. அருந்தியதற்கு 3% உள் ஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்த இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வில்சன் எம்பி நன்றி. திருப்பத்தூர் அருகே கார் ஆவணங்கள் மோசடி வழக்கில் கைதானவர்களுக்கு ஆஜரான வழக்கறிஞர் போலீசாரிடம் தகராறு. அதிரடி கைது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. சம்பவ இடத்திலேயே இருவர் பலி. தூத்துக்குடியில் துயரம். மூடி கிடந்த கிணற்றை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி 2 பேர் பலி. இருவருக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அதிர்ச்சி. தாயுடன் சேர்ந்து வழிப்பறி. கணவரை பிரிந்த இளம்பெண் கைது. நாகர்கோவில் அருகே ஆசை வார்த்தை கூறி 2 சிறுமிகள் வன்கொடுமை. முதியவர்கள் கைது. குடும்பத்தையே அழிப்போம் என கட்சி அலுவலகத்திற்கு கொலை மிரட்டல் கடிதம். ஆம்ஸ்ட்ராங் மனைவி போர்க்கொடிக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை வெடித்தது. 32 பேர் பலி. நாடு முழுவதும் ஊரடங்கு. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் மேகம். விமானங்கள் ரத்து. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உடன் அதிபர் ஜோ பைடன் தொலைபேசியில் பேச்சு. ஐபோன்கள் ஐபேட்களில் உள்ளிட்ட ஆப்பிள் சாதனங்களில் பாதுகாப்பு குறைபாடுகள். சைபர் தாக்குதலுக்கு எளிய இலக்கு. மத்திய அரசு எச்சரிக்கை.
ஹாக்கி காதலர்களுக்கு இனிப்பு செய்தி. பிரிட்டனை வீழ்த்தி ஷூட் அவுட் முறையில் அரையிறுதிக்கு இந்தியா தகுதி. ஒலிம்பிக் நிறைவு விழாவில் இந்திய தேசிய கொடியை 2 பதக்கம் பெற்ற மனு பாக்கர் ஏந்தி செல்வார் என தகவல். இந்தியாவுடன் 2வது ஒருநாள் போட்டி, இலங்கை அணி பேட்டிங். சித்தார்த் நடித்த சித்தா திரைப்படத்திற்கு 7 பிலிம்பேர் விருதுகள். இந்தியன் 2 திரைப்படம் 9ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகும் என அறிவிப்பு. பழனி தண்டாயுத பாணி சுவாமி கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜை. இளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். புதுவை வில்லியனூர் தூய லூர்தண்ணை ஆலயத்தில் பிரான்சில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றும் நிகழ்வு. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. நாகர்கோவில் அருகே வைத்தியநாதபுரம் தேவி முத்தாரம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு விளக்கு பூஜை. இத்துடன் ஜிம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜிம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜிம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.